B2B sisters. So, thumbnail ellarume paathirupinga innikana video edha pathinu ungalku therinjirukum. And one more time nanu solren innikana video vandu ShaSha oda first delivery experience eppadi irundhadendradha dhaan paakaporom. And engalukkume idhu vandu first time, enna pannanum theriyadhu, eppadi irundhukonum theriyadhu. So, adhu ellame oru pudhu experience a irundhadhu. So, adha pathina video dhaan innikana video va irukapodu. So, meeting vandu naanga September 28th vittom. And adhil irundhu correct a 60 days la vandu iva kutti potuta. And kutti potadhu pathingana November 27. And ippo pathingana December 27 e vandiruchu. So, edhukku indha oru maasa gap appdin pathingana kutti illa vandu குட்டிங்கெல்லாம் வந்து அப்போ கண்ணே திறக்கலை. ஸோ என்னை எப்படி காமிக்கிறது உங்ககிட்ட, அண்ட் நான் உங்களை வெளியே எடுத்துகிட்டும் வர முடியாது, பனி டைம் வேறு, ரொம்ப குளிர் உங்களுக்கு ஒத்துக்காது. ஸோ அதனால் ஒரு 15 டேஸில் காமிச்சிடலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அதுக்கான சிச்சுவேஷன்லாம் கரெக்டாக அமையலை, ஏன்னா குட்டிங்க அப்போ ரொம்ப குழந்தையாக இருந்தாங்க. அப்புறம் வந்து ஒரு 15 டேஸ் பிறந்ததுலேருந்து ஒரு 15 டேஸில் வந்து கண்ணை திறந்துட்டாங்க எல்லாருமே. அண்ட் அது வரைக்கும் க்ளோஸ்டாக தான் இருந்தது. அண்ட் அதுக்கு வேற ஒரு முக்கியமான என்ன, இது டிசம்பர் டைம் அப்படின்றதுனால வின்டர் சீசன், குழந்தைங்களுக்கு வந்து குளிர் வந்து செட் ஆகாது. எல்லாரையுமே வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்துல வச்சு அவங்களுக்காக வந்து 100 வாட்ஸ் பல்ப் வந்து இவ்வளோதான் கேப், அந்த மாதிரியான இடத்துல வந்து 24 ஹவர்ஸ் அந்த பல்ப்பு போயிட்டே இருக்கணும், ஏன்னா அவங்களுக்கு சூடாக இருக்கணும் அப்படின்றதுனால. அண்ட் அவங்களை க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு 20 டேஸ்க்கு எங்களுக்கு வந்து தொல்லையே இல்லை. அந்த ரூம் க்ளீன் பண்ணுறது மட்டும்தான் எங்களுக்கு வேலையாக இருந்தது, மற்றபடி எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டா அவ்வளோ சமத்தாக வந்து எங்களுக்கு எந்த கஷ்டமுமே கொடுக்காம ஃபுல் இதுவுமே பார்த்துக்கிட்டது இவங்க தான். ஸோ 27th அன்னைக்கு ஃபர்ஸ்ட் அப்போ தான் குட்டி போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கா. ஒரு மார்னிங் 9 to 10 o'clock ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஸோ 10 o'clockில் இருந்து அது கிட்டத்தட்ட ஒரு 8 to 12 hours போச்சு அவளோட ஃபுல்லாக எல்லா குட்டியும் போட்டு முடிக்கிறதுக்கே. அண்ட் ஒவ்வொரு குட்டிக்குமே வந்து ஹாஃப் அன் ஹவர் தான் டைம் எடுத்துக்கிட்டா. அண்ட் லாஸ்ட்டு ரெண்டு குட்டிக்கு தான் ஒன் ஹவர் கேப் இருந்தது. ரொம்ப பிளட் லாஸ் ஆச்சு. அண்ட் அப்பப்போ வந்து அவளுக்கு வந்து முக்கவாசி நிறைய நாய் சாப்பிடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எங்கள் ஷாஷா வந்து கொஞ்சம் சாப்பிட்டா, ஐஸ்கிரீம் அந்த மாதிரிலாம் கொடுத்தோம் நாங்கள், லிக்விட் ஃபுட்டாக தான் கொடுத்தோம். அண்ட் குளுக்கோஸ் அந்த எலக்ட்ரான் பவுடர் சம்திங் அதுவும் வந்து நல்லா சாப்பிட்டா. அண்ட் அதுக்கப்புறம் வந்து குட்டி போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு வந்து நல்லா தான் இருந்தா. அண்ட் அதுக்கப்புறம் அவன் என்ன நினச்சான்னு தெரியல, எங்கள் யாரையுமே வந்து கிட்டவே விடலை. குட்டி போடுற வரைக்கும் நாங்கள் தான் குட்டியை க்ளீன்லாம் பண்ணோம். அண்ட் க்ளீன் பண்ணுறது அது ஐயோ, அது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். குட்டி ரொம்ப குழந்தையாக இருக்குது. அண்ட் அதை வந்து ரொம்ப அப்படியே தேய்ச்சி விடணுமா, சூடு பறக்க தேய்ச்சி விடணும். அண்ட் கண்ணெல்லாம் திறக்கவே இல்லை அந்த குட்டிங்களுக்கு, பார்க்க க்யூட்டாக இருந்தது. நான் அது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது எங்களுக்கு க்ளீன் பண்ணும்போது, அந்த தொப்புள் கொடியை கரெக்டாக கட் பண்ணி எடுக்கிறது, அதில் வந்து நாட் போடுறதுலாம் கொஞ்சம், மீதி எல்லாமே அவளே க்ளீன் பண்ணி எடுத்துட்டாலும் இதெல்லாம் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு பயமாக தான் இருந்தது, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம்லாம் எங்களுக்கு. டேஸ்லேருந்து செர்லாக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் அது கொடுத்து ஒரு 4 to 5 days வந்து நாங்கள் வந்து ராயல் கெனின் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் ராயல் கெனின் வந்து 30 days சொன்னாங்க, ஆனால் ஒரு சில பேர் வந்து 21 days கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னனால ராயல் கெனின் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் மார்னிங் வந்து ஒரு 9 o'clock வந்து கொடுத்தோம் அப்படின்னா ஈவினிங் வந்து ஒரு 6 o'clock 7 o'clock வந்து அப்படி ரெண்டு வேளை தான் வைப்போம். அண்ட் மீதி டைம் வந்து ஷாஷா தான் ஃபீட் பண்ணுவோம் அவங்களுக்கு. ஸோ இவ்வளோ நேரம் என்னை என் பேச்சை கேட்டுக்கிட்டே உங்களுக்கு போர் அடிச்சிருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம குட்டி ஷாஷாவை பார்த்துடலாம். அண்ட் வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்க, ஸோ எத்தனை குட்டி போட்டிருந்ததுன்னு நான் சொல்லவே இல்லை. 8 குட்டீஸ் போட்டிருந்தாங்க. இவங்க தான் அந்த குட்டீஸ். ஸோ இவங்களுக்கெல்லாம் பேர் வைக்கலை, ஏன்னா எங்ககிட்ட வந்து ஒன்று தான் இருக்க போகுது. ஸோ அதனால் நாங்கள் பேர் வைக்கலை. செல் குட்டி ஏந்திருங்க ஏந்திருங்க ஏந்திருங்க. இங்கே பாரு ஏந்திரு, அங்கே பாரு அங்கே பாரு.
அங்கே பாருங்க, அங்கே பாருங்க, அங்கே பாருங்க, அங்கே பாருங்க, அங்கே பாருங்க. ஸோ டோட்டலாக 8 குட்டீஸ் இருக்குது. அண்ட் குட்டீஸ் எல்லாருமே நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்க. அண்ட் உங்களுக்கு டாக் வாங்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் கீழே கொடுக்குறோம். எந்த லொக்கேஷன் அப்படின்றது ப்ராப்ளம் இல்லை, நாங்கள் வந்து வீட்டுக்கே டெலிவர் பண்ணிவிடுவோம். ஸோ 5 ஃபீமேல் குட்டி, 3 மேல் குட்டி இருக்குது. அண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் காண்டாக்ட் பண்ணுங்கள் கீழே இருக்க நம்பருக்கு. ஸோ எங்கள் குட்டீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த குட்டீஸ்லாம் பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அண்ட் யார் யாருக்கெல்லாம் டாக்ஸ் ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். பை பை சொல்லிடுங்க.